Hi, this is Creative Code. In the video, HTML file paths பத்தி பார்க்கலாம். And in the file paths பத்தி நான் create பண்ணி வச்சிருக்க website மூலமா உங்களுக்கு explain பண்ண போறேன். And இதுதான் நான் create பண்ணி வச்சிருக்க website. And இந்த website மூலமா தான் நம்ம file paths பத்தி learn பண்ண போறோம். And HTML file paths-னா என்னன்னா நம்ம website-க்கு தேவைப்படுற images or documents-ஓட location-அ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் HTML ஃபைல் பாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பேசிக்காக இந்த ஃபைல் பாத் HTML எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட வெப்பேஜுக்கு தேவைப்படுற அடிஷ்னல் HTML டாக்குமெண்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஃபைல் பாத் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இமேஜஸை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பாத் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இமேஜ் ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி. அண்ட் CSS ஃபைலை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பாத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பாத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைல் பாத்தோட டைப்ஸை பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் டூ டைப் ஆஃப் ஃபைல் பாத்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்சல்யூட் ஃபைல் பாத், அண்ட் செகண்ட் வந்து ரிலேட்டிவ் ஃபைல் பாத். ஸோ இந்த அப்சல்யூட் ஃபைல் பாத்தை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்சல்யூட் ஃபைல் பாத்துனா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்படுற ஃபைலோட லொக்கேஷனை எக்ஸாக்டாக கொடுக்கறது தான் அப்சல்யூட் ஃபைல் பாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கூகுள் ஃபாண்ட்டோட லிங்க் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஃபைல் பாத் எப்படி இங்கே ரைட் பண்ணியிருக்கோன்னா அதோட ப்ரோட்டோக்கால் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட டொமைன் நேம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலோட நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபாண்ட் கூகுள்ங்கிற டொமைனில் மட்டும்தான் இந்த ஃபாண்ட்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டொமைன் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல் பாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா இதை வந்து அப்சல்யூட் ஃபைல் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்சல்யூட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நான் சப்ஸ்கிரைபுன்னு ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளோட யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலோட பேஜ் தான் இது. ஸோ இந்த அப்சல்யூட் லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த யூடியூப் டொமைன் நேமையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டொமைன் நேம் இருந்தால் தான் நம்மளால் யூடியூபே ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ஃபோல்டர் நேம் ஆர் டொமைன் நேம் வந்து ராங்காக என்டர் பண்ணோன்னா அந்த ஃபைலை வந்து நம்மளால் கெட் பண்ண முடியாது. ஸோ அப்சல்யூட் ஃபைல் பார்த்தோன்னா நம்ம மொத்த நேமையும் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெஃபரன்ஸுக்கு தான் இந்த அப்சல்யூட் பாத் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரிலேட்டிவ் பாத் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்சல்யூட் பாத் வந்து இந்த மாதிரி சைட் ரெஃபரன்ஸுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து ரிலேட்டிவ் ஃபைல் பாத்னா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் நான் இங்கே வந்து ஃபோர் டைப் ஆஃப் ரிலேட்டிவ் ஃபைல் பாத் டிக்ளரேஷன் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோர் டைப்பில் ஏதாச்சும் டைப் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைல் லொக்கேஷன் வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளோட ஃபைல் வந்து சேம் லொக்கேஷனில் இருந்ததுன்னா நம்ம ஜஸ்ட்டு அதோட நேம் அண்ட் அதோட ஃபார்மெட்டை வந்து ரைட் பண்ணால் போதும் நம்மளால் அந்த ஃபைலை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல கோ டு எக்ஸாம்பிள்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த கோ டு எக்ஸாம்பிளில் நான் ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எம்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைல் போய் பார்க்கலாம். இப்போது எர்த் டாட் பிஎன்ஜிங்கிற இமேஜ் சேம் HTML டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துலையே இருக்குது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு எர்த் டாட் பிஎன்ஜிங்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எர்த் இமேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. நம்மளோட HTML ஃபைலும் அந்த இமேஜ் ஃபைலும் சேம் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ சேம் ஃபோல்டரில் இருந்தால் நம்ம ஜஸ்ட் அதோட நேம் அண்ட் ஃபார்மெட்டை மட்டும் என்டர் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் டைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஸ்லாஷ் பிக்சர் டாட் ஜேபிஜின்னு இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ரிலேட்டிவ் ஃபைல் பாத் டைப்பில் பிக்சர் இந்தி சேம் ஃபோல்டர் அந்த கேஸில் நம்ம வந்து அந்த பாத்தை வந்து ரைட் பண்ணோம். ஸோ இந்த டைப்பில் பிக்சர் இந்தி அனதர் ஃபோல்டர் அந்த கேஸில் வந்து நம்ம இப்போது இந்த டிக்ளரேஷனை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபைல் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அந்த பாத்தை கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைல் பாத். ஸோ சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டரில் என்னோட எர்த் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற ஸ்டைல் ஷீட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டை நான் என்னோட HTML வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஸ்லாஷ் எர்த் டாட் சிஎஸ்எஸ்ன்னு என்டர் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபோல்டர் நேம் அண்ட் நம்மளோட ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த சிஎஸ்எஸ் அனிமேஷனும் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இதே மாதிரி நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜுங்கிற ஃபோல்டர் என்டர் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபைல் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோல்டரில் இருந்ததுன்னா அந்த ஃபோல்டரோட நேமை டிக்ளேர் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஃபைலோட நேமையும் அதோட ஃபார்மெட்டையும் என்டர் பண்ணால் போதும் நம்மளால் அந்த ஃபைலை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் செகண்ட் டைப் ரிலேட்டிவ் ஃபைல் பாத் டிக்ளரேஷனில்.
அண்ட் தேர்ட் டைப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டைப் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை பற்றின நான் எக்ஸாம்பிள் வந்து ஆட் பண்ணல. இந்த டைப்பில் நம்ம மல்டிபிள் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலை வந்து கெட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே செகண்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த செகண்ட் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல் இருக்கும். ஸோ அதை கெட் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தேர்ட் டைப் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபோர்த் டைப்பையே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் டைப் வந்து அட்வான்ஸ்டு டைப். மேக்ஸிமம் இந்த ஃபோர்த் டைப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போது என்னோட இமேஜ் வந்து இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் தனியாக இருக்குது, அண்ட் என்னோட சிஎஸ்எஸ் வந்து சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டரில் தனியாக இருக்குது, அண்ட் இந்த ரெண்டு ஃபோல்டருமே என்னோட பாத்துங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ என்னோடய சிஎஸ்எஸில் என்னோடய இமேஜ் ஆட் பண்ணணுன்னா இந்த ஃபோர்த் டைப் வந்து டிக்ளேர் பண்ணணும். டூ டாட்ஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்து ஃபோல்டரோட நேமை டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் நேம் அண்ட் ஃபார்மெட் கொடுத்தா போதும், நம்மளோட ஃபைலை வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபைலை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் இருக்க ஃபைலை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், பட் அந்த ரெண்டு ஃபோல்டருமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் உங்களோட ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் சிஎஸ்எஸ் இமேஜஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வெப் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஃபைல் பார்த்து டிக்ளேர் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டர் வந்து பர்டிகுலராக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பாத் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஃபைல் பாத்தில் இந்த ஃபோர்த் டைப் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மூலிமா இண்டிவிஜுவல் ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைலை கூட நம்மளால் ஈஸியாக கெட் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து HTML அண்ட் CSS ஃபைல் பாத்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.